அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை அருகே அதிமுக பிரமுகரை கொலை செய்தவர் தற்போது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி, இன்று காலை அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒரு இளைஞரை பிடித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் புதிய திருப்பமாக அவர் இன்று காலை கொலை செய்துவிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதி வேண்டி மனு கொடுத்து அதனை போட்டோவும் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராமத்தில் வந்து அதிமுக தலைச் செயலாளர் வந்து கணேசன் வர வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அதிமுகவினர் இதனை கண்டித்து சாலை மறியல் செய்தனர். அதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் ஒரு இளைஞரை பிடித்து போலீசார் வந்து அதனோட படங்களை வெளியிட்டனர். ஆனால் பாத்தீங்கன்னா இவர் வந்து தனது கிராமத்துல வந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். மேலும் போலீசார் விசாரணையில் பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கிராமத்தில் தனக்கு வந்து தேவையான வசதிகளை அந்த ஊர்ல இருந்து அதுவும் செஞ்சு கொடுக்கல. அதே போல இவர் வந்து மனைவி பிரிஞ்சு வாழ்றாரு. பிரிஞ்சு வாழ்ற நிலையில மதுரையில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் மனைவியின் பாட்டியையும் வெட்டிவிட்டு இங்கே நாட்டாங்குடி கிராமத்துக்கு வருகிறார். இங்கே இந்த கணேசன் என்பவர் வந்து பெரிய மனிதனாக இருப்பார் என்றால் இவர் நமக்கு கேட்டுக் கொடுக்கவில்லை, நமக்கு தேவையான கேட்டுக் கொடுக்கவில்லை அந்த ஊரில் அப்படின்னு சொல்லி அவரையும் வெட்டுகிறார். அதே ஒரு சேர்ந்த பாலு என்பவரையும் வெட்டுகிறார். இதனால இந்த இளைஞர் குண்டுமணியை கைது செய்து தற்போது மேலும் விசாரித்து வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சிதம்பரம்.